பிரைஸ் த லார்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, கிரவுண்ட் ஆர்க்கிட் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதிலும் மஞ்சள் நிற கிரவுண்ட் ஆர்க்கிட் மிகவும் கவர்ச்சிகரமானது. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் பெயருக்கேற்ப மற்ற ஆர்க்கிட்களைப் போல அல்லாது இது மண்ணில் வளரும் தன்மை உடையது. மற்ற ஆர்க்கிட்கள் விலாமன் வேர்களால் ஈரப்பதத்தை உறிஞ்சும். ஆனால் கிரவுண்ட் ஆர்க்கிடில் வேர்கள் மூலமாக தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது. இந்த தாவரம் ஆர்க்கிடேசி குடும்பத்தை சார்ந்தது. இதன் தாவரவியல் பெயர் ஸ்பேத்தோக்ளாட்டிஸ் பிளிகேட்டா என்பதாகும். கிரவுண்ட் ஆர்க்கிடில் 40க்கும் மேற்பட்ட நிறங்களுடைய செடிகள் உள்ளன. பல கலப்பின வகைகளும் உள்ளன. பூக்கள் பூத்த பின்புதான் எந்த கலர் செடி என்று கண்டுபிடிக்க முடியும். பூக்களில் சிறு சிறு வித்தியாசத்துடன் பல செடிகள் உள்ளன. இந்த மஞ்சள் வகையில் பூவின் நடுப்பாகம் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளன. முழு மலரும் மஞ்சள் நிற செடியும் உண்டு. கிரீனிஷ் எல்லோ செடியும் காணலாம். இப்படி சிறு வித்தியாசத்துடன் மஞ்சள் நிற செடியிலும் பல வகைகள் உள்ளன. இன்னும் ஒரு வகை பூங்கொத்து 2 அடி உயரம் வரை இருக்கும். 1 அடி உயரமுடைய பூங்கொத்து வகைகளும் உண்டு. இவ்வாறு பல வகைகள் இந்த மஞ்சள் ஆர்க்கிடில் காணலாம். இந்த செடியில் 8 பூங்கொத்துகள் ஒரே நேரத்தில் வந்துள்ளதை பார்க்கிறீர்கள். கிரவுண்ட் ஆர்க்கிட் பூக்கள் மிகவும் அழகாக உள்ளன. அதிலும் மஞ்சள் நிறம் மிகவும் பகட்டாக உள்ளன. இந்த மலர்கள் கடுமையான மஞ்சளில் மிகவும் அழகானவை. இது கொஞ்சம் அரிதாக கிடைக்கக்கூடியதாகும். ஒரு பூங்கொத்து சில சமயம் 3 மாதங்கள் வரை மலர்ந்து கொண்டே இருக்கும். வளமையாக இருக்கும் பொழுது நுனி வளர்ந்து மொட்டுகள் வந்து கொண்டே இருக்கும். முதிர்ந்த பூக்கள் அடிப்பாகத்திலும் மொட்டுகள் மேல் பக்கத்திலும் காணப்படும். பொதுவாக பூக்கள் ஆண்டு முழுவதும் காணப்படும். என்றாலும் செப்டம்பர் முதல் ஏப்ரல் வரையிலும் அதிக எண்ணிக்கையில் பூங்கொத்துகள் காணப்படும். ஒரு பூங்கொத்தில் 40 முதல் 50 மலர்கள் வரை காணப்படும். மஞ்சள் கிரவுண்ட் ஆர்க்கிட் பூந்தோட்டத்தில் ஆங்காங்கு வைப்பதால் தோட்டம் அழகாக இருக்கும். இந்த செடியை காண்பவர்கள் உடனே புதிய செடிகள் இதில் கேட்பார்கள். அடிக்கடி புதிய செடிகள் எடுத்தால் செடி ஷேக் ஆவதால் புதிய மலர்கள் வருவது தடைபடும். தொட்டி முழுவதும் சிறு கன்றுகள் வரும்பொழுது முழுமையாக பிரித்து புதிய தொட்டிகளில் மாற்றி புதிய செடிகளை பெறலாம். இந்த செடியை வளர்க்கும் முறைகளை வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். என்ன நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.